சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு அம்மாவா, ஒரு செம்மையான ஒரு வைஃபா, மேலும் ஒரு மிரட்டலான ஒரு வில்லியா பயங்கரமா சூப்பரா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க நடிகை மீரா கிருஷ்ணன் அவர்களுடைய பயோகிராஃபியை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இவங்க யாரு, மேலும் இவங்களுடைய பர்சனல் லைஃப், அண்ட் இவங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில, சீரியல் இண்டஸ்ட்ரியில தமிழ்ல எப்படி நுழைஞ்சாங்க, அண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபிலிம் நடிச்சிருக்காங்க, என்னென்ன சீரியல் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மொத்த பயோகிராஃபி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீரா கிருஷ்ணன் அவர்கள் அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. 18 பிப்ரவரி 1987 கேரளாவில் கொட்டயம் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காங்க. இவங்களுடைய வயது 34. இவங்க பேசிக்காகவே ஒரு மலையாள ஆக்ட்ரஸ், மலையாளத்தில் சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க, அண்ட் இவங்களுடைய கெரியரும் மலையாள திரைப்படங்கள்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இவங்க ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கேரளாவில் தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 2003 மார்க்கம் அப்படின்ற திரைப்படம் மூலமாக தான் ஃபர்ஸ்ட்டாக இவங்க அறிமுகமாகியிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா 2004 மஞ்சு போல் ஒரு பெண்குட்டி அப்படின்ற இன்னொரு திரைப்படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே 2009 பிரேமராஜம் அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தாங்க. ஸோ இவங்களுடைய கெரியரில் ஃபிலிம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு ஃபிலிம் தான். இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க டெலிவிஷனில் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. மலையாளத்தில் எல்லா சேனல்கள்லையுமே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. கூடும் தேடி, பிரயாணம், தயா, சென்ட் ஆண்டனி, தில்லானா தில்லானா, இது போன்ற பல சீரியல்ஸ் மற்றும் ரியாலிட்டி ஷோஸ் நிறைய இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழில் இவங்களுடைய டெபியூட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் டிவியில் வந்த பொக்கிஷம் அப்படின்ற சீரியல் மூலமாக தான் இவங்க தமிழில் டெபியூ கொடுத்தாங்க. அகெயின் ஒரு மௌனமணி அப்படின்ற ஒரு மலையாள நாடகம், அண்ட் அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் ஃபுல்லாகவே அவங்க தமிழில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழில் இவங்களுடைய ரீஎன்ட்ரி மாதிரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2018 வந்த நாயகி அப்படின்ற சீரியலில் தான் ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அம்மா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு கேரக்டருக்காக அவங்க பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இந்த நாயகி சீரியலுக்கு அப்புறமா கண்டினியூஸாக தமிழில் பல சூப்பர் ஹிட் சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது வந்தால் ஸ்ரீதேவி, அருந்ததி, அன்புடன் குஷி, இப்போ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டை ரோஜா, சித்தி டூ, தமிழும் சரஸ்வதியும்னு மூணு சீரியலும் ஒரே நேரத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. மூணு சீரியல்களுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. இதுல சித்தி டூல மட்டும் வெள்ளி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. மீரா கிருஷ்ணன் அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா கொரியோகிராஃபர் சிவா அவர்களை திருமணம் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் தன்வந்த் அண்ட் நக்ஷித்னு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கொரியோகிராஃபர், அண்ட் அவர் இப்போ ரொம்பவே சூப்பரா பாலிவுட்ல எல்லாம் கூட நிறைய கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி கூட தன்னுடைய ஹஸ்பண்ட் பத்தி ரொம்பவே ப்ரௌடா அவங்க நிறைய இன்ஸ்டாகிராம்ல அவங்க போஸ்ட் எல்லாம் கூட ஷேர் பண்ணிருக்காங்க. மீரா கிருஷ்ணன் அவர்களுக்கு இப்போ 34 தான் ஆகுது. இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தீபக் அவர்களுக்கு அவங்க அம்மாவா தமிழும் சரஸ்வதியும் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா தீபக் அவர்களுக்கு வயசு 42, இவங்களுக்கு 34 தான். எவ்வளவு வயசு டிஃப்ரெண்ட்ல இவங்க அம்மா பையனா நடிச்சிட்டு இருக்காங்க. சோ வியூவர்ஸ், மீரா கிருஷ்ணன் அவர்களுடைய ஆக்டிங் நம்ம சீரியல்கள்ல பாத்துட்டே வந்துட்டு இருக்கோம். எல்லா எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்பவே சூப்பரா ஆப்டா பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ். சோ இவங்களுடைய ஆக்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.